இந்த பல்ல காமிச்சு இப்போ தான் போனானே, அவனுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டேய் பல்ல காமிச்சுக்கெல்லாம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமாடா நீங்கள் கேட்கலாம். காசாக பண்ணாமாங்க, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இந்த பில்லாகனும் தட்டி விட்டால் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக போகுது. ஏன்னா அந்த வீடியோ பண்ணதே அவன்தாங்க. அப்போ இப்போ பேசிகிட்டு இருக்கிறது யாரா நீங்கள் கேட்கலாம். அதுவும் அந்த பல்ல காமிச்சு சிரிச்சுக்கிட்டே போனவங்க அவன்தாங்க, நான் இல்லை. நான் பார்த்தது என்னன்னா, கேமரா வச்சுக்கிட்டு காலையில் குளித்து வெள்ளை வெட்டி வெள்ளை சேர்த்து போட்டு நானும் வந்துட்டேன். பொங்கல் திருவிழா, தமிழர் திருவிழா, வாங்க வாங்க கிளம்புன்னு சொல்லி வந்தாச்சு. வெளியே வந்து பார்க்க 90 ஃபீட்டில் அந்த கேமரா ஸ்கூலுக்கு உள்ளே தான் நம்ம கடை இருக்குது. வெளியே வந்து பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டங்க. அப்படி பட்டுச்சேலை, பெண்கள்லாம் பட்டுச்சேலை உடுத்தி அழகாக இருக்காங்க. பசங்க ஆண்கள்லாம் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை, போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கு எல்லாம் வந்து நம்ம மட்டும்தாங்க இருக்கோம். தமிழர்களோட திருநாள் பொங்கல் திருநாள் மட்டும்தாங்க இருக்குது. எனக்கு வந்து ஆச்சரியமாடாடா, பாவி இந்த ஊரில் தான் இவ்வளோ நாள் இருந்தேன், எங்கடா போன, கண்ணு கூடாக இருந்தேங்கிற மாதிரி எனக்கு ஆகிப்போச்சு. அப்படி ஒரு ரொம்ப பிரம்மாண்டங்க. நான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நான் பொங்கல் டைமில் இருந்தது கிடையாது. அங்கே எப்படி செலிப்ரேஷன் பண்ணாங்க அதை நான் பார்த்ததில்ல, ஆனால் தாராவியில் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பொங்கலோ பொங்கல் நீங்க எப்போது விட்டீங்களா? பார்த்தது ரொம்ப இப்பொழுது எங்களது அன்பு சகோதரி திருக்கரங்களால் நடிகை குஷ்புவை பார்க்கறதுக்கு தனி கூட்டமே வந்துருந்துச்சு. குஷ்புக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு தெரியும். அந்த காலத்தில் குஷ்புவோட ரசிகர்கள் அவருக்கு ஒரு சிலையை வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு. இந்த 18-19 நிமிஷம் வீடியோவில் அன்னைக்கு யாரெல்லாம் பொங்கல் திருவிழா அன்று இந்த தாராய 90 ஃபீட்டருக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இந்த வீடியோவில் வந்திருக்கு எல்லாரையும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போடுறங்க. அடுத்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு பொங்கல் திருவிழா பிரம்மாண்டமாக, மிக பிரம்மாண்டமாக, பிரம்மாண்டம் கூட கிடையாது, இதுக்கு சொல்ல வார்த்தை இல்லை, மிக பிரம்மாண்டமான முறையில் தாராவி 90 ஃபீட்டரில் நடக்குங்கிறத உலக மக்களுக்கு தெரியப்பட்டுருங்க. ஏன்னா இந்த இது மூலமாக நம்ம தெரியப்படுத்தலாம், இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பொங்கல் திருவிழா நடக்கிறது உலக மக்களுக்கு தெரியட்டும். தேங்க்யூ, நன்றி.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பொங்கல் விழாவை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள். அவங்க என்ன பேசுனாங்கன்னா, அஜித்தை பற்றி பேசுனாங்க, விஜயை பற்றி பேசுனாங்க, வேற பானிபூரி வெயில்பூரி தைப்பூரி இப்படி நிறைய பேசுனாங்க. வட இந்திரியர்களை பற்றி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி சப்ஜெக்டை பற்றி நிறைய பேசுனாங்க. ரொம்ப ஆக்ரோஷமான பேச்சாளர். நான் நேரில் அன்றைக்கி பார்த்தேன், ஆனால் நேரில் ரொம்ப அழகாக இருக்காரு, நல்லா க்ளீன் ஷேவு, சூப்பராக மீசை, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார். இவர் ஊடேசில் ஜெயில் கூட போயிட்டு வந்தார், அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ரொம்ப ஷேர் பண்ணார். அங்கே உள்ள எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஜெயிலில், எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதில் நாம் தமிழர் கட்சி நம்ம சீமான் எப்படியோ அதே மாதிரி இவர் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார். நிறைய யூடியூப்ஸில் இவரோட பேட்டிலாம் நிறைய பார்த்துருக்கேன், நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தற்போது இவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக உள்ளார். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னால் 17 வருஷம் பொங்கல் இந்த 90 ஃபில்டரில் விட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாதுன்னா பொங்கல் விடுவாங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளவு கிராண்டாக இவ்வளோ ஒரு அட்டகாசமாக இப்போ நான் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு 18 வருஷம், இதுக்கு முன்னால் 17 வருஷம் இதேமாதிரி பொங்கல் விழா நடந்திருக்கு. ஆனால் நான் அதை வரல பார்க்கல, நிறைய பேர் பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் இன்றைக்கி 90 உட்காந்து 90 பொங்கல் விழா விட்டுட்டோம்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ சிம்பிளாக எனக்கு அது கற்பனையிலே இல்லை, இவ்வளவு கிராண்டாக இவ்வளவு அட்டகாசமாக இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நம்ம பொங்கல் பானை இருக்குது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி இந்த பக்கம் வந்து ஜேபி ஸ்டோர்லேருந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட அந்த இப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் பொங்கல் பானை தமிழர்கள் இருக்காங்க. ரோடே பிளாக் அன்னைக்கு காலையில் 5 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரை எனக்கு தெரிஞ்சு. இப்படி ஒரு பொங்கல் செலிப்ரேஷன் இதுக்கு முன்னால் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒற்றுமையை காமிக்குது தமிழர்களுக்குள்ள, ஒரு தமிழர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை காமிக்குதான் நான் நினைக்கிறேன். நான் பார்த்து பிரம்மாண்டு போயிட்டேன், ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. பெரிய திருவிழா தான், நம்ம ஊரில் இன்னொரு ஊரில் ஒரு வெளி மாநிலத்தில் நம்ம பிழைக்க வந்த இடத்துல இவ்வளோ பெரிய திருவிழா. நான் இதுக்கு மேலே சத்தியமாக இங்கே தான் இருந்திருக்கேன், கிட்டத்தட்ட நான் பண்ணுற தொழில் கடை வச்சுருக்கேன், என் கடை வந்து இங்கே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் உள்ளே இருக்கும். ஆனால் ஒரு நாள் நான் 90 வந்து இந்த பொங்கல் திருவிழா லைவாக பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், 18 வருஷம். நீங்களும் அதை யூடியூப் மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இருங்க. யாரெல்லாம் இதை பார்க்குறீங்கன்னு தெரில, பார்க்குறவங்க எல்லோரும் பார்த்துட்டு இருங்க. மகாராஷ்டிர நவநிர்மன் சேனா சார்பில் தாராவி 60 ரோட்டில் மிகச்சிறப்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இங்குள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணது நம்ம எஸ் ரமேஷ்குமார் தலைமையில் பொங்கல் விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நம்ம 60 ரோட்டில் பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இங்கே ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டை ஒன் மேன் ஷோவாக பார்த்தது நம்ம எஸ் ரமேஷ்குமார் அண்ணன் அவர்கள் தான். இங்கே என்ன வித்தியாசம்னா, கரும்பை வந்து மூணு கரும்பு வந்து அப்படி முக்கோண சைஸில் நிப்பாட்டி அதுக்கு கீழே பொங்கல் வச்சுருந்தாங்க. 90 அப்படி வைக்கல, அவரோட இட வசதி அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, மக்கள் அங்கே அதிகமான பொங்கல் பானை இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக அப்படி இருந்தாங்க. அங்கே கொஞ்சம் இப்போ கரும்பெல்லாம் கீழே படுக்க போடுவாங்க, இங்கே கொஞ்சம் இட வசதி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதில் ஒரே லைனில் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் இடம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால மூணு விதமாக அந்த கரும்பு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த நம்ம எஸ் ரமேஷ்குமார் அண்ணன் அவர்கள் வந்து மகாராஷ்டிரா நவநிர்மன் சேனா கட்சியோட ஷாக்கா பிரமுகா அந்த ஏரியாவில் இருக்காங்க.
ஆக மொத்தம் இந்த 2023 வருஷத்தில் பொங்கல் திருவிழா 90% ரோட்டில் எப்படி வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, பொங்கலுக்கு வெளிவந்த அஜித்தோட துணிவா அல்லனா விஜயோட வாரிசாக எந்த படம் இட்டுனு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம நைன்டி ஃபீட் ரோட்டில் நடந்த இந்த பொங்கல் திருவிழா பிளாக் பஸ்டருங்க. ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை, 100 தடவை பார்க்கலாம். அது இலவசமாக லைனில் காத்துக்கண்ணா, டிக்கெட் எடுக்கண்ணா, காட்டு கத்தண்ணா, பேனர் அடிக்கண்ணா, இலவசம் இலவசம் இலவசம். நம்ம பொங்கல் திருவிழா 90% ரோட்டில் பிளாக் பஸ்டருங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பொங்கல் திருவிழா நான் கண்டென்ட் வந்து ஒரு 4 நாள் டைம் கொடுத்து பண்ணியிருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய், டாடா, சி யூ.